வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சிறுகதை பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதியது. இந்த சிறுகதையின் தலைப்பு வெறும் சித்திரங்கள். இப்போ கதை வாசிக்கலாம். சோமையாவுக்கு பசி. பசி வந்திட பத்தும் பறந்து விடும் என்பார்கள். ஆனால் அவனுக்கு பசி வந்தது என்னவோ உண்மைதான், ஆனால் எதுவுமே பறந்து விடவில்லை. ஆட்டுக்கல்லில் மாவு நிரம்பி வழிந்தது. பசினால வாடி வதங்கணும்னு தான் என் தலையில விதிச்சிருக்கும் போல. பசிதான் கண்ணில் தண்ணியா உருகி வழியுதோ. டே பொடியா, வேலை நடக்குதாடா? ஓ, நடக்குதுங்க அண்ணாச்சி. சரக்கு மாஸ்டர் தோளில் கிடந்த கந்தை கிழிசல் நழுவுவதை கூட பொருட்படுத்தாமல் அருகருகாக இருந்த பித்தளை அடுக்குச் செட்டிகள் இரண்டையும் கண்களால் அளந்தார். அளந்ததும் முகத்தை சுழித்தார். கோழி கூப்பிட நீ வந்தல்ல என்று விசாரணை செய்தார். இல்லீங்க, கோழி கூப்பிடாமலே வந்தேங்க என்றான் சோமையா, கையில் வழிந்து தோசை மாவை நோட்டம் பார்த்தபடி. ஓ, தமாஷா பண்றீங்களோ பலே பாண்டியா? என் பேரு சோமையனுங்க அண்ணாச்சி. பொங்கி வந்த அதிர்வேட்டு சிரிப்பினை அடக்கிக் கொண்டு சிறுவனை ஏறிட்டு பார்த்தார் சரக்கு மாஸ்டர். ஏய், அழுதியாடா தம்பி என்று நெகிழ்ச்சியுடன் கேட்டார். வெளிரிய உதடுகள் துடிக்க அந்த துடிப்பால் இழைப்பாவிய அரை சிரிப்போடு, நீங்க இருக்கிறப்ப நான் எதுக்குங்க அழப்போறேன் அண்ணாச்சி என்றான் சோமையா. அவன் பதில் சரக்கு மாஸ்டரின் நெஞ்சை தொட்டிருக்க வேண்டும். தம்பி, இவ்வளவு நாளிகைக்கு நீ ரெண்டே ரெண்டு கல் மாவுதான் அரைச்சிருக்க, இன்னும் மூணு கல் அரிசிக்கு மிச்சம் இருக்கேப்பா. மணி பத்து அடிச்சுச்சோ இல்லையோ, தோசையை கொண்டா வறுத்த கறியை கொண்டான்னு தலையை சுத்திட்டு வந்துருவாங்களே வாடிக்கைக்காரங்க. ஜல்தியா மாவை ஆட்டி முடி. நீ சுறுசுறுப்பா இருந்தாதான் முதலாளியோட கல்லால பணம் சேரும். நானும் உன்னை ஸ்ட்ராங்கா சிபாரிசு பண்ண முடியும் என்றார் கண்டிப்பான குரலில். இதோ ஒரு நொடியில அரைச்சு தள்ளிடுறேங்க அண்ணாச்சி என்று சொல்லிக்கொண்டே கடகடவென்று ஆட்டுக்கல் குழவியை சுற்றத் தொடங்கினான் அவன். பாவம் சின்ன பய என்று மனதுக்குள் நினைத்தபடி, ஏண்டா தம்பி காலையில ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டியா என்று விசாரித்தார். இல்லீங்க. யாரும் தரலையா? யாரும் தரலைங்க. யார்கிட்டயும் நீ கேட்கலையா? கேக்குறது தானே தம்பி. நான் என்ன கொடுத்தா வச்சிருக்கேங்க கேக்குறதுக்கு? அட பரிதாபமே. சரி சரி, கையை கழுவிட்டு வா, நான் தரேன் பலகாரம். பசிக்கு சாப்பிட்டாதானே தெம்போட வேலை பார்க்க இயலும். பாவம், உன்னை மாதிரி நாதி எத்தவங்களுக்கு தெய்வம்தான் துணை என்றார் சரக்கு மாஸ்டர். நாதியத்த எனக்கு நீங்க தானுங்க அண்ணாச்சி துணை என்று கண்ணில் வழிந்த நீரை துடைத்தபடி சட்டைப்பையை நடுங்கும் விரல்களால் தொட்டு பார்த்து கொண்டான் சோமையா. அவனுடைய இடது கன்னத்தில் இருந்த மச்சத்தை பார்த்து எவ்வளவு அழகா இருக்கு இந்த மச்சம் என்று நினைத்து கொண்டார் சரக்கு மாஸ்டர். தோசைக்கல்லில் டால்டாவுக்கு மத்தியில் வெந்து கொண்டிருந்த ஸ்பெஷல் மாவு தோசையின் சுவையான நெடியை அனுபவிக்க சோமையாவுக்கு அதுவா நேரம்? அண்ணா சிற்றுண்டி நிலையத்தின் ஏகபோக உரிமையாளரான மூக்கையா தேவர் விபூதி பட்டைகள் புடைசூழ அடுப்பங்கரையை மேற்பார்வையிட வந்தபோது ஒரு சிட்டிகை பொடியை உறிஞ்சினார். பொடியின் நெடி பொடியனை தும்மல் போட வைத்து விட்டது. தேவர் திரும்பி பார்த்தார். முதலாளி, நான் இன்னைக்கு காலம்பர வேலைக்கு சேர்த்த புது பொடியும் இவன்தான் என்று கூறினார் சரக்கு மாஸ்டர். ஓஹோ என்றபடி கைகூப்பி வணக்கம் தெரிவித்த அந்த சிறுவனை ஏற இறங்க பார்வையிட்டார் முதலாளி. சிறுவனின் பால்வடியும் முகத்தையும் அந்த முகத்தில் அழகானதொரு ஒளிப்புள்ளியாக திகழ்ந்த மச்சத்தையும் ஊடுருவினார். இனம் புரியாத பாசத்தில் கட்டுண்டவர் போல் ஒரு கணம் மெய் மறந்து தவித்தார் அவர். பிறகு சுய உணர்வு வந்தவர் போல, ஏண்டா உனக்கு சொந்த ஊர் எது என்று வினவினார். எல்லாமே எனக்கு சொந்த ஊர் தாங்க, ஆனா இப்போதைக்கு இந்த ஆவணத்தாங்கோட்டை தாங்க என் சொந்த ஊர். தேவரின் புருவங்கள் மேலேறின. ஓஹோ என்று புன்னகை செய்தார். உன் தாய் தகப்ப? பிஞ்சு நெஞ்சு தத்தளித்திருக்க வேண்டும். இப்போதைக்கு நீங்க தாங்க எனக்கு அம்மா அப்பா முதலாளி எல்லாம் என்று விடைமொழிந்தான் சிறுவன். என்ன என்று அதிர்ந்தார் கடை முதலாளி.
என்னை பெத்த ஆயி அப்பன் யாருங்கிற ரகசியத்தை கூட தெரிஞ்சுக்காத அனாதங்கையானா. தேவரின் விழிகள் கலங்கின. ஐயோ பாவம் என்று அனுதாபப்பட்டார் அவர். உனக்கு என்ன வேலை தெரியும் என்ற அடுத்த கேள்வியை தொடுத்தார் அவர். ஐயா, போய் திருட்டு தவிர மற்ற எந்த வேலையானாலும் செஞ்சிடுவேனுங்க ஐயா. பேஷ், சம்பளம் என்ன வேணும்? அதை நீங்க தான் என்னோட வேலையை பார்த்து முடிவு செய்யணும் ஐயா. முதல்ல என் பசி தீர ஒரு வழி பண்ணுங்க ஐயா. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் முதலாளி. வேணுங்கிறத சாப்பிடு. சரக்கு மாஸ்டர்கிட்ட நான் சொல்லிடுறேன். நல்லதுங்க, பசிக்கு தேவைப்படுறத சாப்பிட்றேனுங்க. தேவர் வாய்விட்டு சிரித்தார். கழுவி வைத்திருந்த டபரா டம்ளர் செட்டுகளை கையில் ஏந்தி கொண்டு உள்ளே துள்ளி ஓடினான் பொடிப்பயல். கறி குருமாவுக்கு மசாலா அரைக்க வேண்டாமா? ஆவணத்தாங்கோட்டை சாலையிலே இரண்டாம் ஆட்டம் தொடங்குகிற நேரத்திலும் கூட திருநாள் பட்ட பாடுதான். மேஜை துடைக்கும் கந்தலை பிழிந்து போட்டுவிட்டு நெட்டி முறித்து கொண்டான் சோமையா. உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி வலித்தது. கருக்கலிலிருந்து இந்நேரம் வரைக்கும் அவனுக்கென்று காத்திருந்த வேலைகள் ஒன்றா ரெண்டா? பசி எடுத்தது. விளக்கு போட்டதும் ரெண்டு பஜ்ஜியும் ஒரு சாயாவும் சாப்பிட்டது. இனி முதலாளி கல்லா கட்டிவிட்டு போனதற்கப்புறம் ராச்சாப்பாடு கிடைக்கும். சரக்கு மாஸ்டரோடு உட்கார்ந்து சாப்பிட்டால் மீன் குழம்போடு மீன் வறுவல் துண்டும் கிடைக்கும். ஆனால் டீ மாஸ்டர் அங்கப்பன் சோறு போட்டால் மீன் மண்டையை கூட காட்ட மாட்டான். சுத்த மோசாந்த அண்ணன். சந்தடி அடங்க தொடங்கிற்று. அப்போது கடைவாசலில் யாரோ ஒரு பெண்மணி ஒருத்தி தயங்கி தயங்கி வந்து நின்றாள். என்னங்க வேணும், உள்ள வாங்க என்று ஓடி வந்து கேட்டான் சோமையா. ரெட்டை நாடியான அந்த பெண் கன்னச்சதைகளும் கொண்டை பூக்களும் குலுங்க அந்த பையனை கூர்ந்து நோக்கினாள். சோமையாவின் இடது கன்னத்தில் இருந்த மச்சத்தையே வைத்த விழி வாங்காமல் பார்த்தாள். பிறகு மெல்லிய அன்பு புன்னகை தவழ, நீ யாருப்பா என்று விசாரித்தாள். நான் இந்த கடையில வேலை பார்க்கிற ஒரு எடுபடி பையங்க. அது கிடக்கட்டும், இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. தோசை வறுத்த கறி அதெல்லாம் இங்க ஸ்பெஷல். எங்க முதலாளிக்கு வியாபாரம் நடக்கணும்ல, அதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் சொல்றேங்க அம்மா என்றான் சோமையா. அம்மா என்ற அந்த பாசச்சொல் அந்த பெண்மணியை மெய்சிலிருக்கு செய்திருக்குமோ என்னவோ. கண்களை லாபகமாக துடைத்து கொண்டு, ஏன்பா நீ அழற என்று பாசத்தோடு கேட்டாள் அவள். ஒன்றும் இல்லைங்க அம்மா, உங்களை பார்த்ததும் என்னை பெத்த அம்மா ஞாபகம் வந்துருச்சு என்று தழுதழுக்க கூறினான் பொடியன். அப்படின்னா உன் அம்மா? தடுமாறினாள் அவள். எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் கிடையாது. என்னை பெத்த தாய் தகப்பன் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க அம்மா. நான் அனாதை என்று தேம்பினான் சோமையா. அட கடவுளே என்று உருகினாள் அந்த பெண். வருத்தப்படாத தம்பி, திக்கற்றவங்களுக்கு தெய்வம் துணை இருக்கும் என்றாள். சிறுவன் சோமையா விரக்தியுடன் சிரித்துவிட்டு, சரி சரி, உங்களுக்கு பசிக்கும், உள்ளார வந்து உங்க சொந்த கடையாட்ட நினைச்சு சாப்பிடுங்க அம்மா என்று கெஞ்சும் குரலில் சொன்னான். சரி தம்பி, இதை என் சொந்த கடை மாதிரியே நினைச்சுக்கிறேன் என்று சொல்லி சிரித்தாள் அவள். சோமையாவின் பிஞ்சு கரங்களை பற்றி கொண்டாள். சிரிப்பின் சத்தத்தை இனங்கண்டு கொண்ட கடை முதலாளி எழுந்து வெளியே வந்தார். அட சிவகாமியா, ஒன்னும் விசேஷம் இல்லையே என்று பதட்டத்தோடு கேட்டார். விசேஷம் ஒன்னும் இல்லைங்க அத்தா, வீட்டில் பொழுது போகல, மனமும் நிம்மதிப்படாமல் இருந்துச்சு. சினிமாவாச்சும் பார்க்கலாமேன்னு கிளம்பி வந்தேன். பார்த்துட்டு திரும்பினப்ப தான் இந்த தம்பியை பார்த்தேன். சோமையா இப்போது ஒதுங்கி நின்றான். இந்த பையனை உனக்கு ஏற்கனவே தெரியுமா சிவகாமி? இப்பத்தாங்க அத்தான் பார்க்குறேன். புத்தியுள்ள பையன், என்னை கண்டதும் உங்கள் கடையாட்டம் வந்து சாப்பிடுங்கம்மான்னு வருந்தி வருந்தி அழைச்சான். பாவம், இவன் அனாதையான். தெய்வம் யாரையுமே சோதிக்காம விட்டு வைக்கிறது கிடையாது போல என்றாள் சிவகாமி. நிஜம்தான் சிவகாமி, இந்த பையன் சோமையா ரொம்ப கெட்டி என்றார் தேவர். பிறகு சோமையாவின் பக்கம் திரும்பி, பையா இவ என் சம்சாரம் என்றார். அம்மா என்று உணர்ச்சி வசப்பட்டு கூவிய சிறுவன் கையெடுத்து கும்பிட்டான். பிறகு எஜமானியை நோக்கி மெல்ல நகர்ந்தான். அம்மா, உங்களோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரையுமே கூட்டிட்டு வரலையே, ஏன் அம்மா என்று கேட்டான் சோமையா. மின் வெட்டும் நேரம்.
அதிர்ச்சி அடைந்தாள் சிவகாமி. நொடிக்குள் சமாளித்து கொண்டு, காலம் வர எங்க வீட்டுக்கு வா தம்பி, எல்லாரையும் பார்க்கலாம் என்றாள். பலே என்று குதித்தான் சோமையா. சிவகாமி மனதுக்குள் விம்மினாள். சுவரில் மணி ஓடிக்கொண்டிருந்தது. மணி 12. சிப்பந்திகளின் இரவு உணவு நேரம் அது. சோமையாவுக்கு பசிக்க தொடங்கியது. சிப்பந்திகளோடு அமர்ந்தான் சோமையா. அவனுக்கு திகீர் என்றது. டீ மாஸ்டர் அங்கப்பன் அண்ணனா சோறு போடணும்? அட கடவுளே! உத்திரத்திலிருந்து சிறு பொட்டலம் ஒன்றை எலி தள்ளிவிடவே அது சோமையாவின் காலடியில் வந்து விழுந்தது. அதை குனிந்து எடுத்து சரக்கு மாஸ்டரிடம் நீட்டினான் அவன். அப்பனே சோமையா, இது எலி மருந்து, தொட்டுப்படாதடா என்று எச்சரித்தார் சரக்கு மாஸ்டர். பழையபடி உத்திரத்தில் அதை வைத்து விட்டார். ஓம் கொட்டியபடி சோமையா இலையில் கண் பதித்தான். மீன் குழம்பு சோற்றை பிசைந்து கொண்டே சிறுவன் ஏறிட்டு பார்த்தான். தன் இலையை தவிர மற்ற எல்லாரது இலைகளிலும் செங்கன் மீன் வருவல் துண்டம் ஒவ்வொன்று காட்சியளிப்பதை கண்டதும் பிஞ்சு நெஞ்சு ஏக்கமடைந்து பெருமூச்செறிந்தது. சரக்கு மாஸ்டருக்கு பாம்பு கண். ஏண்டா அங்கப்பா, நம்ம பைய சோமையா மட்டும் என்னடா பாவம் செஞ்சான்? அவனுக்கு மாத்திரம் ஏண்டா கவுச்சி வைக்கல என்று கடுமையான குரலில் கேட்டார். நம்மள பெத்த ஆயி அப்பே யாருன்னு தெரியாத ஒரே ஆளு சோமையா தானே. அதனாலதான் அவனுக்கு ஒண்டியும் மீன் வறுவல் மிஞ்சாம போயிருச்சு என்று கிண்டலாக சொல்லி சிரித்தான் டீ மாஸ்டர். நெஞ்சு வெடிக்க கதறினான் அந்த அனாதை பிள்ளை சோமையா. உருட்டிய சோற்று கவளத்தை வீசி எறிந்தான் ஆத்திரத்துடன். டீ மாஸ்டர் அங்கப்பனை அண்டி அவன் சட்டையை ஒரு கையால் பிடித்து கொண்டு இன்னொரு கையால் தன் சட்டை பையில் இருந்த ஒரு பழைய அட்டை துண்டை எடுத்து நீட்டி, நான் ஒன்றும் அப்பா ஆயி தெரியாத அனாதை இல்லை, இந்த பாருங்க ஐயா என் ஆயியையும் அப்பனையும் என்றான். சரக்கு மாஸ்டர் ஆத்திரமடங்கிய அமைதியோடு சோமையாவை பற்றி அவன் கையில் இருந்த அந்த அட்டையை ஆவலோடு பார்த்தார். இதயம் குலுங்கியது. தம்பி, உன்னை பெத்த ஆயியையும் அப்பனையும் உன் சட்டப்பைக்குள்ள வச்சிட்டு இருக்கியா? இனி ஏன் தம்பி நீ அழணும்? வா வா சாப்பிடலாம் என்றார். சோமையாவின் நிலையில் இப்போது மீன் வறுவல் காட்சியளித்தது. மறுநாள் காலை பாரதமும் பாகிஸ்தானும் சிம்லாவில் சந்திக்கவிருக்கும் விவரங்களை சொன்னது வானொலி. அம்மா, சோமையாவா, வந்துட்டியா, வாப்பா வா என்ற ஆர்வம் பொங்க அன்பு பொங்கி வழிய அழைத்தாள் சிவகாமி. தயாராக வைத்திருந்த காப்பியை எடுத்து நீட்டினாள். இப்பத்தாங்க உங்க கடையில காப்பி சாப்பிட்டுட்டு வந்தேன் என்றான் சிறுவன். பரவாயில்ல, சாப்பிடுப்பா. எஜமானரும் எஜமானியும் சொல்லும் போது தட்ட முடியுமா? சோமையா தவித்தான். சுற்றிச்சூழ ஆவலுடன் நோக்கினான். அம்மா, என்னோட அண்ணன் தம்பிகளை அக்கா தங்கச்சிகளை காட்டுங்க, அவங்கள பார்த்துட்டு போகத்தான் ஓடியாந்தேன், சீக்கிரம் கூப்பிடுங்க, நான் வேலைக்கு போகணும் என்றான் சோமையா. உள்ள வாப்பா. தாய்க்கு பின்னால் ஓடும் கன்றாக ஓடினான் சிறுவன். கூடத்தை சுற்றிலும் கட்டுக்கடங்காத பாசத்தோடு நோக்கினான் சிறுவன். யாரையுமே காணலீங்களே என்றான் கட்டுக்கு மீறி ஏமாற்றத்தோடு. அந்த பெரிய நிலக்கண்ணாடியை பாரப்பா என்றாள் சிவகாமி. யசுமானியம்மா, கண்ணாடியில நான் மட்டும்தானுங்களே தெரியறேன். நீதான்ப்பா எங்க செல்வம். யசுமானியம்மா, ஓலமிட்டு கூவினான் சோமையா. நாங்கள்றது போதாதா, நீயுமா அழணும்? தேவர் செருமினார். எஜமா என்ன சொல்றீங்க? சோமையா, இனி நான் உன் எஜமா இல்லை, நான் இனி உன்னோட அப்பா. ஆமாண்டா கண்ணா, நீ எங்க மகன் என்று மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தாள் சிவகாமி. சிறுவன் சோமையா மெய்மறந்தான். சட்டை பையை தொட்டு பார்த்தான். தெய்வமே, நீ கல் இல்லை, எனக்கு அப்பாவும் அம்மாவும் கிடைச்சிட்டாங்க, நான் இனி நாதிய தானாதே இல்லை என்று கும்மாளம் விட்டு கூவினான் அவன். மறுகணம், அம்மா இன்னொரு காஃபி கொடுங்க என்றான் செருமலோடு. ஒரே துள்ளலில் ஓடிப்போய் காப்பி கொண்டு கொடுத்தாள் சிவகாமி. காப்பியை வாங்கி கொண்டான் சோமையா. அட்டை மடிப்போடு சட்டை பைக்குள் இருந்த சிறிய பொட்டலத்தை பிரித்தான். தலைவலி மருந்துங்க அம்மா என்று குரல் நடுங்க சொல்லிக் கொண்டே அந்த பொடியை காப்பியில் தூவி கலக்கிவிட்டு குடிக்க போனான் சோமையா. மறுகணம், ஐயோ எலி மருந்தாட்ட நாருதே என்று பதறியபடி அந்த காப்பியை தட்டிவிட்டாள் சிவகாமி. தேவர் திகைத்தார். இப்பதான் நிம்மதியா சிரிக்க ஆரம்பிச்சிருக்கிற எங்களை ஒரு நொடியில கூண்டோட கைலாசம் அனுப்பிட இருந்தியப்பா,
என்று தரை மீனாக துடித்து கதறினாள் சிவகாமி. அம்மா, ராத்திரியே நான் கைலாசம் போயிருப்பேன். உங்க பிள்ளைகளை பார்க்கணுங்கிற ஆசையாலதான் அப்படி செய்யல. என்னை பெத்த தாயும் தகப்பனும் என்னோட கன்னத்து மச்சத்தை எண்ணம் கண்டு என்னை என்னைக்காவது ஒரு நாள் ஏத்துக்கிடுவாங்கன்னு தான் இதுவரைக்கும் தவம் இருந்தேன். அந்த புண்ணியம் வாங்க ரெண்டு பேரும் என்னை மறந்தாலும் நான் அவங்கள மறக்கவே இல்லைங்க. அவங்க ரெண்டு பேரையும் எப்பவும் என் சட்டப்பைக்குள்ள வச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா இப்போ நான் நாதியத்தை அனாதை இல்லை. எனக்கும் ஒரு அப்பா அம்மா கிடைச்சிட்டாங்கங்கிற பெருமையோட சந்தோஷத்தோட நான் கண்ணை மூடிக்க திட்டம் போட்டேன். ஆனா, ஐயோ சோமையா, நீ எப்பவுமே எங்க புள்ளதான்ப்பா. கடவுள் மேல ஆணை இது. எங்களை நம்பு சோமையா. இன்னொரு உண்மையையும் நீ நம்பணும். இனி எங்க ரெண்டு பேர் உயிரும் உன் கையில தான் இருக்கு. இது சத்தியம் என்று விம்மி கொண்டு சோமையாவின் பாதங்களை தொட்டாள் சிவகாமி. எஜமானியம்மா, தவித்தான் சோமையா. நான் உன் அம்மாடா, அம்மா. சோமையா மகிழ்ச்சி கண்ணீர் பெருக்கினான். சிவகாமியின் விழிகளை துடைத்தபடி அவளை ஏறிட்டு நோக்கினான். தொண்டையை கனைத்து கொண்டான். கொஞ்ச கூட மனிதாபிமானம் இல்லாம கண் காணாம போயிட்ட என்னோட அப்பாவை அம்மாவை நீங்க பார்த்ததே இல்ல இல்லையா? இத பாருங்க என்று விக்கலுக்கும் விம்மலுக்கும் இடையே சொன்னான். பிறகு தன் கந்தல் சட்டை பையிலிருந்து நைந்து கசங்கி இருந்த அட்டை ஒன்றை எடுத்து அவளிடம் ஏக்கம் சூழ கொடுத்தான் சோமையா. அந்த அட்டையில் கண்ணா பின்னாவென்று கிறுக்கப்பட்டு வெறும் கோட்டுருவ சித்திரங்களாக திகழ்ந்த அந்த தாயும் தந்தையும் இப்போதும் சிரித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். கதை முடிவடைந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு சந்திப்போம். நன்றி.